தன்னாட்சி உரிமைக்கு போராடுகிற இயக்கங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் என்னிடத்தில் இழந்துவிட்ட உரிமைகளை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்கும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி எங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் என்றிருந்தும் இன்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கம் நினைவுக்கு பெரும் உபதையோடு வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அது எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது. ஒவ்வொரு ஆதி காடுகளிலிருந்து இறங்கி நடக்க தொடங்கும் போது மனிதன் ஒவ்வொரு காலடித்தளத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம். அதுபோல நாங்கள் தமிழின மக்கள் இன்று நிற்கிற அந்த இடத்திற்கு அளப்பரிய ஈகங்களை எமது இன முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதால் நல்லமை. அதில் ஒரு வழித்தடம் எங்களுடைய தாத்தா சங்கரலிங்கார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் பிள்ளைகள் தமிழர்கள் நாங்கள் மிகுந்த பெருமை அடைகிறோம். அவருக்கு எங்களுடைய செம்மார்ந்த புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். படுதோல்வியிலேயே பல இடங்களில் நாங்கள் வெண்குற வார்டுகளில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிகளில் வெண்குற படுதோல்வி எப்படி கருத்துக்கிறேன். எப்படி படுதோல்வியாக வளர்கிற ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர முடியும். ஒரே நாளில் ஒரு செடி பூக்குறதுங்காய்க்கு முன்னாடி நீங்கள் தோல்வி நினச்சிங்கன்னா நானே நினைக்கல, நாங்களே நினைக்கல, நீங்கள் களத்தில் நிற்கிற நாங்களே நினைக்கல, வேடிக்கை பற்றி நிற்கிற நீங்களே அதை நினைக்கிறீங்க. இது அவசியமற்றது ஒன்று. அதாவது தமிழ் தேசிய கருத்தியல் வளருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வளருது அப்படிங்கிறது தெரியுதா? நாங்கள் இந்த அரசியலில் முன்னேறி கொண்டு போகிறோமா இல்லை? அப்படின்னா எங்களையே இத்தனை கட்சிகள் சேர்ந்து எதிர்க்கணும், பதட்ட அடையணும், இவ்வளவு தடுமாற்றம் ஏன் அவர்களுக்கு? தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெற்று கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களை அறிவிக்காமல் மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்காமல் எங்களை மாதிரி கருத்தியல் புரட்சி செய்து கொள்கைகளை கொட்டி கோடியை கொட்டால் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் வெல்லுவார். முதல்ல திமுக அதிமுக தனிச்சு போட்டிடுவார். அப்புறம் இது என்ன ஒரு கேள்வி? எங்களுக்கு ஆதரவு தரலைங்க, இன்னைக்கு தர நாளைக்கு தர போகிறாங்க, நாளைக்கு தர நாளை மறுநாள் தர போகிறாங்க, ஆனால் உறுதியாக தருவாங்க. ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி ஒரு கேள்வி சொல்லிக்கிற வேண்டியதா ஆட்சி சிறப்பாக இருக்கிறவங்க போட்டிக்கொண்டாங்க. எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி போன தடவை ஆட்சிமுக இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமாக போட்டாங்க. அவங்க பத்தாண்டு காலம் செய்த ஆட்சியின் சாதனை நம்ம சொல்றதா அது நீங்க ஏற்கனவே எழுபத்தி ஏழு இடங்கள் வென்றுட்டாங்களா? அது தெரியல. அது ஒன்று அது வென்றிருந்தா வாழ்த்து. தேவை என்ன இருக்குன்னா, நீங்க திருடருக்கு திருடர் பாதுகாப்பா இருப்பாங்க எப்பவுமே. இவங்க இருந்தா இவங்களை குறை சொல்லுவாங்க, இவங்க இருந்தா இவங்களுக்கு குறை சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு புரிதல் எப்பவுமே இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும்போது பெருங்கிற லஞ்சத்தில் செய்கிற ஊழலில் ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். காசு மார்க்கே எடுத்துக்கிறீங்க, யார் வந்தாலும் காசு மார்க் நடக்கும். இவங்க ஆலையிலிருந்து சரக்கு, இவங்க ஆலையிலிருந்து சரக்கு. ஆனால் அந்த பாதுகாப்பாக இருக்கும்போது புதிய ஒரு அரசியல் வேற கோட்பாட்டை வைத்து மேலே ஏறி வரும்போது அவங்களுக்கு வந்து அது ஆபத்தாக இருக்கும். நாங்கள் இந்திய ஒன்றிய கட்சி அவர்கள் வச்சிருக்கிற கொள்கை, அதுக்கு எதிராக இங்கே திராவிடம் பேசி வச்சிருக்கிற கொள்கை, இதுக்கு எதிராக ஒரு புதிய தத்துவத்தை வைத்து நாங்கள் ஒரு அரசியலை உருவாக்கிடுவோம். அப்போ அது நாலு பேர் சேர்ந்து எதிர்த்தே சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதிராக தான் நாங்கள் செய்யணும். அவங்களோட எந்த தேர்தல் உடன்பாடோ அரசியல் உடன்பாடோ எங்களுக்கு இல்லாதனால அவங்க எதிர்க்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த இப்பெல்லாம் எதிர்க்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் நாட்டை ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் இந்திய கொள்கையை ஆண்டு, இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலே வாஜ்பாய் 5 ஆண்டு ஆண்டு, இப்போ 20 ஆண்டுகள். இவர்கள் செய்யாத அநீதி, ஊழல், லஞ்ச ஆட்சி, முறையற்ற நிர்வாகம் எல்லாம் தனியார் மூலம்
தாராளமயம் உலகத்தின் சந்தையாக இந்தியாவை மாற்றி நிறுத்தியது. நச்சு திட்டங்களை நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகர திட்டங்களை நிலத்தி வைத்தது. நிலத்தின் வளத்தை கனிம வளங்களை கொள்ளையடித்தது. இதையெல்லாம் கண்டிக்கவே இல்லை, யாருமே கேட்கல. ஆட்சியிலெல்லாம் அதை தூய ஆட்சி போல, புனிதமான ஒரு ஆட்சி போல ஒன்றுமே செய்யலை. எங்களால் இந்த மக்களுக்கு எந்த தீமையுமே இதுவரை பத்தாண்டு காலம் இந்த மக்களுக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடியதை தவிர நாங்கள் ஒன்றும் செய்யணும். எங்களை திட்ட வேண்டிய தேவை ஏன் எதுக்கு வருது? இப்போ நாங்கள் அஞ்சாண்டு காலம் ஆட்சியில் இருந்து கொள்ளையடிச்சிட்டோம், நிறைய லஞ்சம் பிடிச்சிட்டோம், மலை விட்டுட்டோம், மண்ணை விட்டுட்டோம், அப்படி ஏதாவது இருந்தால் சரி திட்டலாம். இதையெல்லாம் செஞ்சவங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இப்போ வந்து தேவை. இப்போ அது அறியாமல் இருக்கிறவங்களுக்கு கற்பிக்கலாம், பொறாமையில் பேசுகிறவங்களுக்கு ஒன்று எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் அவங்க பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளையும் என்னை ஆதரிக்கிற பெருமை இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தேவையில்லாத பொதுத்துறை நிறுவனங்களை முதல்ல உருவாக்குறீங்க. தேவையில்லாத அரசு செய்யுமா? எது தேவையில்லாத சொல்லுங்க. தேவையில்லாத ஒன்றை ஏன் அரசு செஞ்சிச்சு? அது எந்த அரசு செஞ்சிச்சு சொல்லுங்க. எது தேவையில்லாத கொடுமையாக அரசு எழுதி வைக்கல. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, இதான் எல்லா இடங்களையும் விளம்பரம் செய்யும். நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 30,000 கோடி ஆண்டு ஒன்று வருமா? சரி, நாட்டுக்கு கேடான மதுவை நாடி அனுப்பிடுது. அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்கள். தேவையில்லாத பொது நிறுவனங்களை தான் விற்கிறாங்க, தேவையில்லாத உருவாக்கத்தொழுதை அனுப்பிச்சு. நீ வேலை இல்லாத ட்ரெயினர் யானைக்கு தவசம் வச்சாங்க கிடையாது. நீ எதையாவது ஒன்றை பண்ணிட்டு எதாவது பண்ணிட்டு தொடர்ந்து கண்காணிங்க. செயல்படுறது யாரு? நீங்களா நாங்களா? சட்டவிரோதமா செயல்படுறது யாரு? நீங்களா நாங்க? 21,000 கோடிக்கு ஹெராயம் வந்து இறங்கி இருக்குது. அதான் இப்போ ஒருத்தர் பேசல, இத்தனை இத்தனை ஊடகங்கள் வச்சிருக்கீங்க, ஒருத்தர் பொதுவாக எல்லா பொது நிறுவனங்களையும் தனியார் மேம்படுத்தி கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பேராரசு. துறைமுகத்தை அவர் கட்டுறாரு, வானூர்தி நிலையத்தை அவர் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் யாருமே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. இதை விட தேசத்துறை வந்துருக்கா சொல்லுங்க. இருக்கா இந்த தேசத்தின் குடிமகன் நீங்கள்? உங்களுக்கு என்ன, உங்களுக்குன்னு என்ன இருக்கு? நானும் இருக்கா தொடர வேண்டியிருக்கா சொல்லுங்க. சின்ன சின்ன நாடுகளோட சொந்தமாக வானூர்தி வச்சுருக்கு. ஆனால் சொந்தமாக ஒரு வானூர்தி இல்லாத, ஒரு விண்ணூர்தி இல்லாத ஒரு நாடு இருக்குன்னா இந்த நாடு இருந்த உடனே பயங்கரவாதம் ஒரே ஒரு ஓட்டு வாங்கிட்டேன் அவ்வளவுதான். அதுல சொல்றது அதுதான், அது தேவைக்கு பயன்படுத்திட்டு சொல்லுவாங்கல்ல, பயன்படுத்தி தூர விஷயம் சொல்ற மாதிரி அவங்களை அழைச்சிட்டு வந்து அந்த கொரோனா நேரத்தில் அவங்களுடைய சேவை தேவைப்பட்டதோடு பயன்படுத்திட்டு அன்னைக்கு மருத்துவர்கள் தெய்வங்களை அவங்க கடவுளாகவும் அந்த தேவையை செவிலியர்கள் வந்து தேவதைகளாகவும் அவங்க கண்டு தெரிஞ்சாங்க. இன்னைக்கு கொரோனா தொற்று கொஞ்சம் குறைஞ்சதுன்ற போது பயன்பா தேவைகிட்ட நீங்கள் போங்க. அப்படி அப்படி செய்த அரசின் பொறுப்பு வேலைகள் அது வந்து பொறுப்பான ஒரு அரசின் செயல்கள் அது அப்படி பார்த்துட்டாங்க. இப்போ அவங்கள இப்போ அவங்க எங்கே போவாங்க? உங்களுடைய நீங்கள் மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்ட அரசு, அப்போ அவங்க மக்களாக இல்லையா? அவங்க நலனில் அரசுக்கு அக்கறை இருக்கா?
அதுக்காக தமிழ் தேசிய வந்து கருத்தை வந்து வலுத்து வளரும். அது வளர்றது ஏற்கனவே இருந்தவர்களுக்காக. இப்போ திராவிடம் இந்தியம்ங்கிறது வெவ்வேறு இல்லை. எதிர கட்சி மாதிரி காட்டினுடைய திராவிடத்தோ திராவிடங்களுடைய திராவிட கட்சியில் தோல் தான் இந்த இந்திய கட்சிகளே வந்து தேர்தல் வந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் கோட்பாட்டு அளவில் நாங்கள் இவங்களோட உடன்பாடே இல்லைன்னு நினைக்கிறதுனால அது கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு விஷயம் இதுக்கு இப்போ ஆபத்தானது அந்தந்த உள்ளாட்சி தேர்தல் அந்தந்த பகுதியில் இருக்கிறவர்கள் செல்வாக்கா இருந்தாங்க. அதனால அவருக்கு விஜய்க்காக போடணும்னு போட்டாங்கன்னு நான் அது எப்படி எனக்கு தெரியல. நீங்கள் எதாவது சொல்கிறீங்க அதிக இடம்னு நினைக்கிறாங்க. ரெண்டு நாள் வாக்கு அவங்க வந்து ஐயா அவங்க வந்து அவங்களுக்கு கோட்பாடு வந்துருக்கு. தேர்தல் அரசியல் வந்து அவங்க இடம் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு தேர்தல் அரசியல் தான். அதனால் நாங்கள் அதில் நிற்கிறோம். அதனால் அதை வெவ்வேறு தளத்தில் நாங்கள் நிற்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை அது அது ஒன்றும் இல்லை. மக்கள் பிரச்சனைகளை ஒன்றா நிற்கிறோமா, மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஒன்றா நிற்கிறோமா, அதான் பார்க்கணும். நாங்கள் முக்கியமான தலைவர்கள் தடுக்கணும். தொடர் பட்சத்தில் நீங்கள் தான் கேட்குறீங்க. சட்டம் ஒழுங்கு அச்சமாக இருக்குது. எங்களையே பாருங்கள், என்னையே நான் கருப்பேங்க தலையை தொகுத்து இருக்குறாங்க. அதெல்லாம் அவங்களாம் வந்து தண்ணிக்கு அதெல்லாம் வன்முறை அதாவது முதல்ல நீங்கள் எது பயங்கரவாதம் எது தேச பாதுகாப்புக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வரையறையை வகுத்து நீங்கள் எதிர்ப்பு சொல்லுங்கள். எப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டால் அது வந்து சட்டம் ஒழுங்கு போயிடும், அது தேவையற்றது, அது தேச துரோகம், தேச பாதுகாப்பு எதிரானது இதான் உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா துறைமுருகனை கருத்துக்கு நீங்கள் பேசிட்டு தான் இருக்குன்னு வந்துட்டீங்க. எச்சராஜா ஐயா நீங்கள் ஒன்றுமே சொல்லு. இப்போ உங்களுக்கு வசதினா நீங்கள் இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்துருக்கீங்க.